வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலாபாத் நம்ம ஊர் ஸ்டைலில் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்டில் நிறைய ரெசிபி வீடியோ இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ரெசிபி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு அளவுக்கு புழுங்கல் அரிசிக்கு அரை அளவுக்கு அளவு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விடலாம். ஊர்ன அரிசி பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசி பருப்புக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பொங்கி வராமல் இருக்க 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சாம்பார் பொடி செய்ய கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே பேருக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு 4 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வறுத்த அதே கடாயில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் 10-15 சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கேரட், 5-6 பீன்ஸ், 1 சின்ன முருங்கக்காய், 1 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்க்காமல் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்தும் செய்யலாம். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூளை சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம். மூடி வச்சுட்டு 7-8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட 1 நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம சாதம் நல்ல குழைவாக ரெடி ஆயிடுச்சு. இதை 1 கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். மசித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக சாம்பார் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். தாளிக்க 1 கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் சாதத்தில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. 3-4 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைவாக செஞ்சுக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.